நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மாரி, போலீஸ் பதி சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டாம். மாரி, சீக்கிரம், சீக்கிரம் போ. தப்பிக்க முயற்சி செய்தால் I will shoot you. மாரி, என்ன முழிக்கிற? ஏன் நிறுத்திட்ட? மாரி, பாவி, மோசம் பண்ணிட்டியாடா. உங்க தேச விரோத செயலுக்கு முடிவு கட்ட வேண்டிய என்னுடைய கடமை. மிஸ்டர் சரவணன், உங்க மாங்கிட்ட சொல்லுங்க, இந்த வேட்டை இதோட நிக்காது, இன்னமும் தொடரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் கூட மான ரோஷ வெக்க இல்லாம ஜெயில போய்ட்டாங்க. ஊர்ல நாலு பேர் கேட்டாலும் என்ன பதில் சொல்றது? சம்பந்தியா சம்பந்தி, ஏதோ லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானேன்னு உன்ன அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்படி கள்ள கடத்தல நடத்துறவன் நான் கண்டனா? கஞ்சாவ கடத்துறானா, அபில கடத்துறானா, தூத்து கருவம் கருவம். அப்பா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே அத பத்தி வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? நீ சொல்லவுமா சொல்லிட்ட, இனிமே எவனாவது என்ன மதிப்பானா? இந்த பாருமா, உன் புருஷனை நீ சாதாரணமா நினைக்காத, அவங்க அப்பனுக்கான உடந்து. இந்த பயல்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டா போதா, ஆயுள் பூரா ஒன்று. ஆமா, எங்க அப்பா இந்த கள்ள கடத்தல் கேஸ்ல நீ எப்படியாவது விடுதலை பண்ணுவோம். அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை. பல்லை உடைத்து கையிலே கொடுத்து விடுவேன். நான் சுவாமி. சுவாமியா? என்னங்க, நம்ம பையன் ரத்தனம் பையனா? மகளே, சாபம் கொடுத்து விடுவேன், கன்னத்தில் போட்டுக்கொள். ஏண்டா ரத்தனம், இது என்னடா போலாம்? தாவா? நான் தா அல்ல, நான் இன்றிலிருந்து ரத்தன சுவாமிகள். கொடுங்க, நீங்கள் எப்படி ஒரு நல்லபடியா இருந்து ஒழியுங்கள். அடே அத்தமுடு அத்தமுடு. இல்ல சாமி, இப்ப எங்க போற மாதிரி? கால் போன போக்கிலே போகிறேன் மகனே. பெத்தவனிய மகனே மகனே என்ற சும்மா இருங்க. பாவம், இந்த வயசுல அவன் சாமியாரா போறான்? என் மனசே கேக்கலீங்க. கேட்காது நீ, கேட்காது நீ, ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ற. அவன் தான் சாமியாரா வெளியே போறான், விட வேண்டியதுதானே? இங்க நின்னு கேளுடா. நைனான்ற முறையில ஒரு நாலு உபதேசம் உனக்கு சொல்றேன். என்னன்றப்போ? காலையில நாஸ்டாவுக்கு எவன் தலையில கைய வச்சு பிஸ்தா சாப்பிடு. குடுக்கலண்ணா? விட்டுடு. நாலு படி ஏறி கெஞ்சி கூத்தாடியாவது பாலு பழம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கும். உன்ன மாதிரி சோம்பேறி சாமியாரோட சேர்ந்து கஞ்சா அடிக்காதே, அது உன் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் எத்தி அடியில சார், நான் புறப்படுறேன், அடிக்கடி கடுதாசு போடுறேன். ஏண்டா, முட்டும் தந்தவனுக்கு கடு என்ன தாசி? என்னடா மகளே, வளகாப்புக்கு நிச்சயமாக இந்த சாமி வருவான். உட்காருங்க உட்காரு உட்காருங்க. போதும், சீக்கிரம் அம்மா போடு. குமரன் குமரன், ஐயா நீ சாப்பிடுங்க. இது வந்து கமலி குழம்புத்து. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நீ கள்ள கடத்தல சாமியை பிடிச்சு கொடுத்த இல்லையா, உன் சேவையை பாராட்டி அரசாங்கம் உனக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கு. இந்த அத்தாட்சி பத்திரத்தை கலெக்டர்கிட்ட காமிச்சு உன் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஐயா, எந்த தனிப்பட்ட பரிசுக்காகவும் நான் இந்த காரியத்தை செய்யறேன். இந்த பரிசு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உங்களால் உதவி செய்ய முடியுமா? என்ன ஐயா, இந்த குப்பத்து ஜனங்களுக்கு மீன் பிடிக்க சொந்தமா ஒரு படகு கூட இல்லைங்க. இந்த பரிசு பணத்தை முதலா வச்சு மீன் பிடிக்க மோட்டார் படகு வாங்க அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. உமரா, உங்களுடைய பெரிய மனசை நான் மனமாற பாராட்டுறேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த கேஸ உடைக்கலாம்,
எனக்கு விடுதலை வாங்கி தரலாம். அது பெரிய சாமர்த்தியம் அல்ல. என்ன காட்டி கொடுத்தவனே அந்த குமரன், அவனை பழி வாங்க வேணும். அப்பத்தான் எனக்கு மனசு சமாதானமா. குமரன், அவனை பழி வாங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. என் வாழ்க்கையில குறிக்கிற அவனை அடியோடு ஒழிச்சு கட்டதா என் முதல் வேலை. செஞ்சேட்டிருவேன், கூடி சீக்கிரம் செஞ்சேட்டிருவேன். மாரி, எந்த காரணத்தை கொண்டு இந்த தடவை குமரன் உயிர் தப்பவே கூடாது. கமலி உடம்ப பாஞ்சிருச்சு. அடிக்க அடிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அயோக்கியர்களால் ஏவிடப்பட்ட கைக்கூலி, ஏதோ வயிற்று பொழுப்புக்காக இந்த கொடுமையை செஞ்சுட்டான். அவனை விட்டுடுங்க. ஐயா ஐயா, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச என்ன இந்த சண்டாளன எவ்வளவு பெரிய மனசோட மன்னிச்சுட்டீங்க ஐயா. ஐயா நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம் ஐயா, தெய்வம். ஐயா, இந்தாங்க உங்க பணம். நான் சொன்ன காரியத்தை நீ செஞ்சு முடிக்கல. எடுங்க கையை. இதுவரைக்கும் உங்களுக்கு உடந்தையாயிருந்து, உங்களுக்கு அடிமையாயிருந்து நான் செஞ்ச அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இன்னைக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டேன். மாறி, என்ன உடனே என் துப்பாக்கியுடைய குண்டு குமருடைய உடல தொட்டதா இல்லையா? அவர் உடம்ப தொடல, ஆனா கமலி அம்மா உடம்ப தொலைச்சிருச்சு. இந்த விபரீதம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குமரன் என்ன மன்னிச்சிருக்காருன்னா, அவர் பெருந்தன்மைக்கு முன்னாடி எந்த அயோக்கியனும் மண்டிட்டு தாங்க தீரணும். நான் மாறிட்டேன். ஆமா, அடியோட புது மனுஷனா மாறிட்டேங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கீங்க? ஐயா, என்ன மன்னிச்சிருக்கீங்க? என்ன மாதிரி, என்ன நடந்தது? ஐயா, உங்க மாப்பிள்ள குமரனை சுட சொல்லி என் கையில துப்பாக்கியை கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா குறி தவறி உங்க மக மேல பட்டுச்சியா? என் மக மேலையா? என் கமலி மேலையா? அட பாவி, என் மகளுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் துப்பத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. கடவுளே, என் மகளை காப்பாத்து. புண்ணியமா போகுது, கொஞ்சம் காரை தள்ளி விடுங்க.
கமலி அம்மா கமலி அம்மா கமலியை நீங்க இப்ப பார்க்க முடியாது நீ யார் என்ன தடுக்க கமலியோட கணவன் என் மகளை பார்க்க எனக்கு உரிமை உண்டு வழி எப்படி அந்த உரிமை அவ உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல என்ன கமலி உங்களை பார்க்க விரும்பல நீங்களும் அவளை பார்க்கவே விரும்பல கமலி அப்படி சொன்னா என் கணவரை கொல்ல நடந்த சதியை தடுத்து நிறுத்த யோக்கியத அவருக்கு இல்ல எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தாருன்னு அவரை கேளுங்கத்தான் அவர் நினைச்சபடி விரும்பியபடி நடந்திருக்க வேண்டியதே வேற ஆனா என் மாங்கல்ய பலம் நல்ல காலம் அப்படி நடக்கல அப்படிப்பட்ட கொடூர மனம் படிச்சவங்களே நான் பார்க்க விரும்பல நிச்சயமா நான் பார்க்க விரும்பல நான் பார்க்க விரும்பல அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்து போச்சுமா என்ன மன்னிச்சிரும்மா பெத்த பாசம் அதனால தான்மா இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ இந்த விபத்துல இருந்து பரிபூர்ணமா குணம் அடையணும் அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேம்மா தயாரா இருக்கேம்மா அவர் பணம் எனக்கு தேவையில்லை அவர் எனக்கு அவர் பரிதாபம் பட வேண்டாம் அவர் பணம் எனக்கு தேவையில்லை அவர் எனக்கு அவர் பரிதாபம் பட வேண்டாம் அவர் பணம் எனக்கு தேவையில்லை ஐயா அவளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய எனக்கு சக்தி இருக்கு அவளுக்கு அன்பு காட்ட ஆதல் கூற ஆயிரம் ஆயிரம் உள்ளங்கள் இங்கே இருக்கு நீங்க ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்துட்டே ஐயா நீங்க தயவுசெய்து ஒதுங்கிருங்க ஆஸ்பத்திரி கொண்டு போன அவளை பிளீஸ் கொஞ்சம் ஒதுங்க நில்லுங்க தயவு செய்து விலகுங்க அம்மா கமலி அம்மாவுக்கு ஏதோ உயிர் காப்பத்தான் வெளியே கூட அவங்களை பார்க்கறதுக்கு குப்பத்துக்கு போயிருக்காங்க கமலி அக்கா கமலி இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை தெய்வத்தோட கருணையால நீ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்ட அக்கா என் மேல பட்ட குண்டு தப்பி தவறி அவர் மேல பட்டிருந்தா எங்கது என்ன இருக்கும் அத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது கமலி உன்னை பேச வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காருல அமைதியா தூங்கு அம்மா சாந்திமா என்னப்பா சின்ன அவங்கள உடனே புறப்பட்டு வர சொன்னாருமா ரொம்ப அவசரமா அப்பா கமலிக்கு ஆபரேஷன்ல முடிஞ்சு போச்சு அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை டாக்டர் கிட்ட சொல்லிக்காது என் பொண்ணு தீர்க்காய்ச்சோட இருந்தா அதுவே எனக்கு எங்க நீங்க ஏதோ அவசரமா வர சொல்லி கூப்பிட்டீங்களாமே ஆமா இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயே போக கூடாது ஆபத்தான நிலைமையில இருக்கிற கமலிய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனேன் வேற எங்கேயும் போகல அதான் நான் கூடாதுன்னு சொல்றேன் மாப்பிள கமலி அவளோட தங்கப்பா ஆனா சாந்தி என் மனைவியாச்சே புருஷன் சொன்னபடிதான மனைவி கேட்கணும் இத பாருங்க கமலி என் கூட பிறந்தவ அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நிலைமையில அவளை பார்க்க கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே இது நியாயமா நியாயமோ அநியாயமோ கவலை இல்லை ஆனா இன்னைக்கும் தங்கே என் விரோதியினுடைய மனைவி அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இனிமே எந்த விதமான தொடர்பு இருக்க கூடாது இது என்னுடைய கட்டளை இதனை மீறின பயங்கரமான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் ஜாக்கிரதை குமரன் உங்க விருப்பப்படியே அரசாங்கம் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மோட்டர் போட் கொடுத்திருக்காங்க இதற்கான அதிகார பத்திரங்கள் ரொம்ப நன்றிங்க இனிமே இந்த விசைப்படகு உங்க எல்லோருக்கும் சொந்தம் குமரா முதலாளிங்க நமக்கு படகு கொடுக்காம நம்ம வயிற்றுல அடிச்சப்ப அத ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு நம்ம கூட்டத்துக்கே ஒரு நல்ல வழியை காட்டி கரை சேர்த்தீங்க உங்களை நாங்க மறக்க முடியாது நீங்க நல்லா இருக்கணும் முதலாளிகளின் கொட்டத்தை ஒடுக்கிய குமரன் ஏழைகளின் தோழர் குமரன் பாட்டாளியின் நண்பர் குமரன் நியாயத்துக்கு குரல் கொடுத்த குமரன் எங்கள் தலைவர் குமரன் மாமா உடனே கூட புறப்படுங்க முக்கியமான காரியம் மாமா உடனே புறப்படுங்க நான் எங்கேயும் வரமாட்டேன்
என்னை யாரும் வற்புறுத்த வேண்டாம். மாமா, இப்படி நீங்க பிடிவாதம் பிடிச்சா அப்படி ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கு. அருண், என்ன சொல்ற? ஆமா மாமா, இப்ப நீங்க வந்தாதான் அந்த ஆபத்திலிருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும். வாங்க மாமா. முதல்ல இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடுங்க. பத்திரமா? இதுல நான் கையெழுத்து போடணும்? ஏன் எடுக்குங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. உங்களையும் ரொம்ப நேரம் இங்க அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆகினால இந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு நான் சுருக்கமா சொல்றேன். என் விருப்பத்துக்கு மாறாக என் இரண்டாவது பெண் கமலி வேறொருத்தனை கல்யாணம் செய்துவிட்டதனால என் சொத்துல எந்த விதமான உரிமையும் அவளுக்கு கிடையாது. நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து கூடாதோ என் முதற்பெண் சாந்தியை தான் செய்யும். அந்த சொத்துக்களை அனுபவிக்கவோ வீர்க்கவோ சாந்தியுடைய புருஷன் அதாவது என் முதல் மாப்பிள்ள அருணுக்கு இதனால எல்லா விதமான உரிமையும் மனப்பூர்வமா அளிக்கிறேன். மாமா, கையெழுத்து போடாம நீங்க தப்பிக்கவே முடியாது. என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு கேட்க மாட்டேன். என் உயிரே போராட்டு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மாமா, என்ன மாட்டேன்? பத்திரமா கையெழுத்து போடணும். கையெழுத்து மாமா, பத்திரத்தை கிழிச்சுக்கிறதுனால என் திட்டத்தை மாத்திக்க நினைச்சா அது உங்க முட்டாதான். போக்கு மாமா, உங்க சொத்து எனக்கு தேவை. ஆனா கட்ட கட்டியா கருப்பு படத்தையும் கட்டி கட்டியா தந்தத்தையும் உங்க கோயில மறைச்சு வச்சிருக்கீங்க. நிரூபிச்சு கமலி. கமலி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா இருக்கியா? ஆமாக்கா. ஏக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இன்னைக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்கு. வாக்கா போலாம். அவர் உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. நீதான் அவரை காப்பாற்ற வேணும்பா. கமலி, சாப்பாடு யாரோ அடிச்சிருக்காங்களே. உள்ள யாரும் நுழையக்கூடாது. நீங்களா? நானே தான். நீங்க ரெண்டு பேரும் பந்த சவடு தெரியாம கோவிலை விட்டு வெளியே போயிடுங்க. அத்தா, இது என்னது அக்கிரமம்? ஏன் அம்மனோட பீட்டத உடைக்கிறீங்க? சாந்தி, என் காரியம் முடிஞ்ச பிறகு நான் வெளியே வருவேன். முடியாது. வேண்டாம் வேண்டாம்.
வாங்க. நீ என்ன காப்பாத்துனது பெருசில்ல. நான் காலங்காலமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என் மாப்பிள்ள, ஐயோ அவனை என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அருண் என்னை கட்டி போட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்காப்பா. நீ அதை எப்படியாவது காப்பாத்தி தரணும். மன்னிக்கணும், உங்களை காப்பாத்துறது என் மனசுல ஏற்பட்ட பச்சாத்தாபம். ஊரை கொள்ளையடிச்சு ஏழை மக்கள் வயிற்றடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அந்த கள்ள பணத்தை மறுபடியும் கொண்டு ஒப்படைச்சா மிகப்பெரிய பாவம். தம்பி, அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க வேணாம். ஆனா அந்த அயோக்கியங்கிட்டையும் போய் சேரக்கூடாது. எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு சர்க்கார் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அது பரிகாரமா இருக்கட்டும். கோயில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு என்னையும் அக்காவையும் பிடிச்சு தள்ளிட்டாரு. அக்கா நெஞ்சில சூளம் பாஞ்சி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அப்படியா ஐயா? ஐயா, அருணையா என்னை கடலை பிடிச்சு தள்ளிட்டு மோட்டார் படகு எடுத்து போயிட்டாருங்க. அப்படியா? மாமா, நீங்க சீக்கிரம் சாந்தி ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நான் இப்ப வந்துடுறேன்.